ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சமைக்கலாம் சுவைக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம். இந்த ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வீடியோஸை பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி கூடவே இருக்க பெல்லையும் அடிச்சிருங்க. அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். காலிஃப்ளவரில் இருக்க புழுவெல்லாம் வெளியே வரதுக்காக சுடுதண்ணியில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து காலிஃப்ளவரை முழுக வச்சிரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வெளியே எடுத்துடலாம். இப்போ காலிஃப்ளவரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு காலிஃப்ளவரோட காம்பில் இது மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு காலிஃப்ளவர் எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகிற மாதிரி திருப்பி திருப்பி வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொறுமையாக ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு காலிஃப்ளவர், இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இது மாதிரி காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதும் 1 கப் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இது மாதிரி உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு பீன்ஸும் கேரட்டும் நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு 1 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பீன்ஸும் கேரட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் எல்லாமே சேர்க்கறதுனால இது ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்க மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு இப்பயே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா பொருட்களோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகட்டும். மசாலா பொருட்களோட பச்சை வாசனை சுத்தமாக போயிடுச்சு. இப்போ நான் ரோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நம்ம காலிஃப்ளவரை நார்மலாக கட் பண்ணி சேர்க்கறதுக்கும் இது மாதிரி ரோஸ்ட் பண்ணி கட் பண்ணி சேர்த்துருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவரை நல்லா ரோஸ்ட் பண்ணி கட் பண்ணி சேர்த்துருக்கோம், அதனால் இந்த சைட் டிஷ்ஷில் காலிஃப்ளவரோட ஃப்ளேவர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். மசாலா கூட காலிஃப்ளவர் நல்லா கோட் ஆகுற மாதிரி கலந்தாச்சு. இப்போ காய்கறிகள் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இதை 1-5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்க காய்கறிகள்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட ரோஸ்டட் காலிஃப்ளவர் கறி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்கிடலாம். நாங்கள் இன்னைக்கு இந்த ரோஸ்டட் காலிஃப்ளவர் கறியை தோசைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி தான் சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எந்த விதமான சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதவிதமாக வித்தியாசமாக சமைக்கலாம் சுவைக்கலாம்.